சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்தில் சூர்யா, வினய், பிரியங்கா மோகன், சரண்யா பனுவனன், சத்யராஜ் மற்றும் பலர் நடித்த எதற்கும் துணிந்தவன் படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். புதுக்கோட்டை மாவட்டம் பக்கத்தில் வடநாடு தென்னாடு அப்படின்னு ரெண்டு பெரிய ஊர் இருக்குது. தென்னாட்டு மக்கள் அவங்க வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்தா அந்த குழந்தை ஞாபகார்த்தமாக ஒரு மரம் ஒன்று வளர்க்குறாங்க. வடநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெண்களை கட்டி கொடுத்து ரெண்டு ஊருக்கும் இடையில் ஒற்றுமையாக இருக்காங்க. கல்யாணமான ஒரு பெண் திடீர்னு தான் வளர்த்த மரத்திலே தூக்க போட்டு இறந்துடுறாங்க. இதனால் ரெண்டு ஊருக்கு இடையிலையும் விரிசல் வந்துடுது. வடநாட்டில் இருக்கிற அமைச்சரோட பையன் சில தவறான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. தென்னாட்டில் இருக்கிற வக்கீல் கண்ணபிரான் இந்த விஷயங்களை எப்படி டீல் பண்ணுறாரு, அவர் மட்டும் இல்லை இந்த சொசைட்டியையும் எப்படி டீல் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த எதற்கும் துணிந்தவன். நடிகர் சூர்யாவுக்கு 2 வருஷம் கழித்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படம் இது. சில வருடங்களுக்கு பிறகு சீரியஸை குறைச்சிட்டு கொஞ்சம் ஜாலியாக அந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வக்கீல் கண்ணபிரான் கதாபாத்திரத்தில் ஜெய்பீம் சந்துரு அப்பப்போ எட்டி பார்க்குறாரு. கிராமத்து இளைஞனாக படம் முழுக்க நகைச்சுவை, கோபம், அழுகை, வசனம்னு எல்லா இடங்களையும் சூர்யா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கதையின் வில்லனாக இன்பா கதாபாத்திரத்தில் நடிகர் வினய் வராரு. ஏன்னு தெரியல, அவருடைய கதாபாத்திரம் படத்தில் இன்னும் அழுத்தமாக இருந்திருக்கலாம், பட் அது கம்மியாகவே இருந்தது. நடிகை பிரியங்கா மோகன் டாக்டர் படத்தில் பார்த்த மாதிரியே இந்த படத்துலையும் க்யூட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எமோஷனல் காட்சிகளில் அவங்களுடைய நடிப்பு நல்லாவே இருந்தது. வழக்கமான அம்மா அப்பா கதாபாத்திரத்தில் சத்யராஜ், சரண்யா பொன்னன் வராங்க. ஏன்னு தெரியல, சரண்யா பொன்னனுடைய நடிப்பு சில இடங்களில் செயற்கையாக தூர்த்திட்டு நிற்குது. நடிகர்கள் சூரி, புகழ், இளவரசு, ராமர் இவங்களுடைய டைமிங் காமெடி சில இடங்களில் மட்டும் நம்மளை சிரிக்க வைக்குது. இவங்களை தவிர்த்து உங்களுக்கு தெரிஞ்ச அபிமான நட்சத்திர மூங்கல் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் பாண்டிராஜ் தனக்கு பழக்கப்பட்ட இடத்தையே கதைக்களமாக வச்சு படம் முழுக்க விளாண்டுருக்காரு. இவருடைய பலம்னு மற்றவங்க நினைக்கிற சென்டிமெண்ட், ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு. கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை படங்களுக்கு பிறகு இவர் மேலே இருந்த எதிர்பார்ப்பை இவர் சரியாகவே பண்ணியிருக்காரு. டிஓபி ரத்னவேலு, எடிட்டர் ரூபன், பாடல்கள் மற்றும் பின்னணி இசையில் இமான்னு தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே தங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இது பாக்யராஜ் சொன்னதாச்சு, நம்ம பாண்டிராஜ் இதே தாங்க சொல்ல சொன்னாரு. தமிழ்நாடு காவல்துறையோட காவலன் SOS ஆப் ஒன்று இருக்குது. அது உங்களை எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியலை. எமர்ஜென்சி நேரத்தில் உதவக்கூடிய இந்த ஆப் எல்லார் ஃபோன்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்றுன்னு படம் போகிற போக்கில் சில அவேர்னஸையும் அங்கங்கே சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், பெண்களுடைய பயத்தையே தங்களுடைய பலமாக நினச்சி செயல்படுற ஆண்கள், இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி அணுகணும்னு சொல்கிறதா இருக்கட்டும், அங்கங்கே சமூக அக்கறையுள்ள விஷயங்களை அழுத்தமாகவே பதிவு பண்ணியிருக்காங்க இயக்குனரோட டீம். படத்தினுடைய முதல் பாதி காதல், காமெடி, கலாட்டான்னு கலகலப்பாகவே போகுது. ஆனால் இன்டர்வலுக்கு பிறகு எமோஷனல் அதிகமாகவும் ரொம்ப சீரியஸாகவும் படம் போகுது. சில காட்சிகளில் வர வசனங்கள் நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் படம் போகிற போக்குக்கும் சரி, இன்றைய சூழலுக்கும் சரி, அது அவசியமான ஒன்று அப்படின்னு நம்மளையே நினைக்க வைக்குது. படத்தில் வில்லனாக வர வினய் கதாபாத்திரத்துக்கு இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்கலாம். அந்த கேரக்டருடைய தன்மையே ஏனோதானம் தான் இருக்குது. சில இடங்களில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது மேலே நம்ம கவனம் விழாத அளவுக்கு படத்தை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. ஒரு கட்டத்தில் படம் இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சா அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக 5 நிமிஷம் போகுது. அந்த 5 நிமிஷம் தேவையில்லாத ஆணி தான். கிளைமேக்ஸ் காட்சி ஒவ்வொரு தரப்பட்ட ரசிகர்களுக்கும் வெவ்வேறு விதமான ஃபீல் கொடுக்கலாம். மேபி சிலருக்கு அது கிரிஞ்சாக கூட தோணலாம். ஜெய்பி மாதிரியே நல்ல கண்டென்ட் வேல்யூ உள்ள ஒரு படமாக அதை உருவாக்கியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பட் அவங்க அதை பண்ணலை. மேபி தியேட்டர் ரிலீஸ், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும் அப்படின்னு கமர்ஷியல் வேல்யூவை கூட்டுறதுலே ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க. ஒன்றுங்கன்னாலே பலவீனமான நினச்சிட்ருக்காங்க, இல்லை பலம் ஆக்கணும். படம் முடிஞ்சு வெளியே வந்து யோசிச்சு பார்த்தா தான் தெரியும், ஜெய்பீம் மாதிரியான படங்களோட இந்த படத்தை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஜெய்பீம் முழுக்க முழுக்க சட்டப்பூர்வமாக டீல் பண்ணக்கூடிய ஒரு சமூக படைப்பு. ஆனால் குற்றங்களை இந்த சமூகம் ஹேண்டில் பண்ணுற விதம் உணர்வு பூர்வமானது அப்படின்ற பேரில், எதற்கும் துணிந்தவன் சொல்கிற விதம் எந்த விதத்திலையும் முற்போக்கானது அல்ல அப்படிங்கிறதையும் நாம் உணரணும். மொத்தத்தில் இந்த எதற்கும் துணிந்தவன், சூரரை போற்று, ஜெய்பீம் வரிசையில் நடிகர் சூர்யாவுக்கு ஹாட்ரிக் ஹிட். பல வருடங்களுக்கு பிறகு தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஹிட்டான சூர்யா படமும் கூட. தாராளமாக உங்கள் குடும்பத்தோட தியேட்டரில் போய் படம் பார்க்கலாம். கொஞ்சம் எமோஷனல் ஆனவங்க கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா செகண்ட் ஹாஃபில் அது உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படலாம். படத்தில் என்டர்டெயின்மெண்ட்டும் மெசேஜும் 2.5 கலந்துருக்கு. ஆனால் ரசிகர்களுக்கு அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்றது $1 மில்லியன் கேள்வி. இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இயக்குனர் பாண்டிராஜ் இந்த படத்தோட ஒரு போர்ஷன் பற்றி யாரும் ரிவீல் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ யாரும் அதை ரிவீல் பண்ணிடாதீங்க. எதடா சொல்லவனாங்கிற எதையுமே சொல்லிடாதீங்க, ரகசியமாக வச்சுக்கோங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒன்றும் சொல்லிடாதீங்க.